எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளுக்கு முந்தைய நாள் வரக்கூடிய போகி பண்டிகை திருநாளில் மஞ்சளை எடுத்து இந்த இடத்தில் வைத்தீர்கள் என்றால் பரம ஏழையும் கோடீஸ்வரர் ஆவது உறுதி. அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாருங்கள், இந்த பதிவிற்குள் செல்வோம். அதாவது தை மாதம் 1ஆம் தேதி எல்லோருடைய வாழ்விலும் ஒளி வீசும் நாள். நம்மளுடைய முன்னோர்கள் சும்மா சொல்லலை, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ட்டு. எல்லாத்துக்குமே, சிலருக்கு திருமண தடை இருக்கும், சிலருக்கு தொழில் தடை இருக்கும், சிலருக்கு உத்தியோகத்தில் தடைகள் இருக்கும், பல விஷயத்துக்கு. பாருங்கள், நம்ம முன்னோர்கள் கேட்டாங்கன்னா தை மாதத்திற்கு பிறகு அதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு தை மாதமாகப்பட்டது ரொம்ப உசிதமான மாதமாகவும் பல குறைகளை தீர்க்கும் மாதமாகவும் கருதப்படுகிறது. பெயர்பட்ட தை மாதத்தின் முந்தைய தினம் போகி அப்படின்னு சொல்லுவோம். இந்த போகி அப்படிங்கிறது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்கிறது. பழைய பொருட்களை அப்புறப்படுத்தி நெருப்பிலிட்டு எரித்து அதன் பிறகு புதிய பொருட்களை வாங்கி வைப்பது அல்லது வீட்டில் இருக்கிற புதிய பொருட்களை சுத்தம் செய்து வைப்பது தான் இந்த போகி. இந்த போகிங்கிற விஷயம் இப்போ நிறைய மாறிடுச்சு. அந்த காலத்திலாம் அறியாமையில் நம்மளுடைய தமிழ் மொழியில் இருக்கிற பல அரிய சுவடிகள், அதே மாதிரி புத்தகங்கள், இலக்கியங்கள் இதெல்லாம் தண்ணியில் போட்டு வீசினதையும் நெருப்பில் போட்டு கொளுத்தினதையும் நாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த விஷயத்தால் பல அரிய பொக்கிஷங்களை, அரிய தமிழ் பொக்கிஷங்களை நாம் தவற விட்டு விட்டோம். இந்த நிலைமை இப்போ கிடையாது. பயனற்ற பொருட்கள், உபயோகமே இல்லைங்கன்னு சொல்கிற பயனற்ற பொருட்களை மட்டும்தான் நீங்கள் எரிக்க வேண்டுமே தவிர, அதுவும் எரிப்பதுங்கிறது கூட தவறு தான். சாஸ்திரத்துக்கு ஒன்று ரெண்டு எடுத்து எரிக்கலாம், ஏன்னா குளோபல் வார்மிங் அப்படின்ட்டு இருக்குது, சுற்றுச்சூழலை நாம் மாசுபடுத்தக்கூடாது இல்லையா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு போகியை சாஸ்திரப்படி சிறப்பாக கரெக்டாக கொண்டாடுனா நல்லது. பெயர்பட்ட அந்த போகி திருநாள் அன்று மஞ்சள் அப்படின்னு சொல்கிற இந்த பொருள், இது வந்து கிழங்கு, சில பேர் பொடி மஞ்சளான்னு கேட்பாங்க, அது இல்லை, கிழங்கு மஞ்சள். இது தங்கத்தோடு ஒப்பீடு செய்யப்படுகிறது. இந்த தங்கம்ங்கிறது இன்றைக்கி விற்கிற விலைக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. தங்கத்தை வாங்க முடியுமா? கண்டிப்பாக வாங்குகிற விலையில் விற்கலை. தங்கத்துக்கு இணையான ஒரு சக்தி இருக்குன்னா அது மஞ்சள் தான். இந்த மஞ்சள் கிழங்கை நம்ம வாங்கி வந்த குண்டு மஞ்சள், விராலி மஞ்சள்னு நிறைய ரகங்கள் இருக்குது. விராலி மஞ்சள் பயன்படுத்தலாம், தவறு இல்லை. இந்த மஞ்சளை வாங்கிட்டு வந்து ஒரு கைக்குட்டை அளவிலான வெள்ளை நிற நூல் துணியை எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டு தண்ணீரிலே மஞ்சளை போட்டு நன்றாக கரைத்து அந்த மஞ்சள் தண்ணீரில் இந்த வெள்ளை துணியை போட்டு நல்லா முக்கி நல்லா நனைச்சிட்டு அதன் பிறகு பிழிஞ்சு காய வச்சிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பல பேர் மஞ்சள் துணின உடனே மஞ்சள் சாயம் போட்ட துணின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, மஞ்சளை தண்ணியில் கரைச்சி அதில் வைக்கிறது தான் இந்த மஞ்சள் துணி. ஸோ இந்த துணி உலர்ந்த உடனே நாம் அதில் ஒரு மஞ்சள் கிழங்கையும் 1 ரூபாய் காசையும் வச்சு கட்டிட்டு வீட்டு நிலவாயில் படியில் கட்டி வச்சிடணும். இப்படி கட்டி வச்சா என்ன ஆகும்னா, தனவரவு கிடைக்கும், பணவரவு கிடைக்கும். நான் இது வந்து குலதெய்வத்தையும் ஆவாகனம் செய்ய வைக்கும், எப்பேற்பட்ட பண வரவு பிரச்சனையும் நீக்கிவிடும். இதே மாதிரி வீட்டில் பூஜை அறையில் எப்பயுமே தண்ணீர் இருக்க வேண்டும். இந்த தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு களையம், அந்த பானகம்னு சொல்லுவோம். அந்த பானகத்தில் தண்ணீரை ஊற்றி அதை நம்ம வைக்கிறதுங்கிறது ஒரு முறை. இந்த தண்ணியில் மஞ்சள் கலந்து வைக்கிறது 2வது முறை. இப்படி தண்ணியில் மஞ்சள் கலந்து வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வம் உங்களுக்கு அவாகனமாகி லக்ஷ்மி கடாட்சம் பெற்று கொடுத்து பணவரவையும் கோடீஸ்வர பிராப்தத்தையும் பெற்றுத்தரும். நான் ரெண்டு இடத்துல சொன்னேன், நிலவாயில் படியில் மஞ்சளையும் 1 ரூபாய் காசையும் வச்சு மூட்டையாக கட்டி கட்டுங்கன்னு சொன்னேன், அது ஒரு முறை. 2வது முறை பூஜை அறையில் தண்ணீரில் மஞ்சளை போட்டு கரைச்சி அந்த தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பூஜை அறையில் வைக்கிறது 2வது முறையாக நான் சொன்னேன். இந்த 2 முறையும் பயன்படுத்துங்க. மஞ்சளை பயன்படுத்தி இதை செய்கிற இந்த முறையில் சகல விதமான பலன்களையும் நீங்கள் பெறுவீர்கள். லக்ஷ்மி கடாட்சம் குறைவில்லாமல் இருக்குங்கிறதுல
துளி அளவிற்கு கூட ஐயம் எதுவுமே இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பயன் தரக்கூடிய நல்ல பதிவாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ரெண்டு முறையும் பயன்படுத்துங்க. மஞ்சளை பயன்படுத்தி இதை செய்கிற இந்த முறையில் சகல விதமான பலன்களையும் நீங்கள் பெறுவீர்கள். லக்ஷ்மி கடாட்சம் குறைவில்லாமல் இருக்குங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் எதுவுமே இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பயன் தரக்கூடிய நல்ல பதிவாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.